குட் ஈவினிங் எவ்ரி ஒன். வெல்கம் டு நிப்பான் பெயிண்ட் வழங்கும் வீக்கெண்ட் வித் ஸ்டார்ஸ், பவர்ட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் ஃபார் கோல்ட் அண்ட் கோ பிரசென்ட் பை யூனிபிக் குக்கீஸ். அழகான இந்த மாலை நேரம், இந்த பிரம்மாண்டமான இடம், அதை விட பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்க போற செலிபிரிட்டி யார்? தமிழ் திரையுலகில் நிறைய மகாராணிகள் நம்ம மனசை கவர்ந்திருக்காங்க. அந்த காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எம் எஸ் சுப்புலட்சுமி, டி ஆர் ராஜகுமாரி, அதுக்கப்புறமா லலிதா, பத்மினி, ராகினி, பானுமதி, சாவித்ரி, பின்னால கே ஆர் விஜயா, சுஜாதா, அதற்கு பிறகு ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா. அதற்கெல்லாம் அப்புறம் வந்தாங்க ஒரு யங் அண்ட் பியூட்டிஃபுல் இளவரசி ஹூ டர்ன்ட் இன்டு அ மகாராணி. இளவரசியா அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனது வெள்ளித்திரையில. வாட் அன் என்ட்ரி! ஒரு வருடம் ஓடிய படம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லா ஹீரோஸோடையும் பிரமாதமான ரோல்ஸ்ல ஒர்க் பண்ணி ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆஸ் அ கிளாமரஸ் கேர்ள் எல்லாத்துலேயும் பேர் வாங்கினவங்க காலத்தின் அப்படியே போக்கில் சின்ன திரையிலையும் வந்தாங்க. நம்ம குடும்பத்தில் நிறைய உறவுகள் இருக்குது, முக்கியமாக பெண் உறவுகளை நம்ம வேறு வேறு கூப்பிடுதல், அந்த விழி அப்படின்னு இருக்கும். அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம், அக்கா அப்படின்னு கூப்பிடுவோம், தங்கச்சி அப்படின்னு கூப்பிடுவோம், பெரியம்மா கூப்பிடுவோம், அத்தைன்னு கூப்பிடுவோம். ஆனால் ஒரே ஒரு உறவு முறையை மட்டும் நம்ம எல்லாரையும் உறக்க கூப்பிட வச்சவங்க, அந்த உறவை ஒரு மாதிரி ஆணித்தரமாக நம்ம மனசில் பதிய வச்சவங்க, அந்த உறவு முறை என்ன தெரியுமா? சித்தி. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். The universal chitti Radhika Sharathkumar, the most beautiful, most talented and progressive, adalam vida ennudaiya friend, the sophisticated, intelligent and thunichalana pudumai pen Radhika Sharathkumar. Let's welcome her. Radhika, I'm personally very, very happy because, you know, எத்தன செலிபிரிட்டிஸ் வந்தாலும் ஐ நோ தம் வெல், பட் ராதிகா அளவுக்கு யாரையுமே எனக்கு அவ்வளோ டீப்பாக அவ்வளோ கிட்ட தெரியவே தெரியாது. வண்டர்ஃபுல். எத்தனை வருஷம் பழக்கம் சொல்லிடலாமா? நான் சொல்லிடல, சொல்லி 37 வருஷமாக தெரியும் எனக்கு ராதிகாவும். 37 இயர்ஸ். உங்கள் லைஃப்பை நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க ஒரே வரியில், ஃபஸ்ட்டு தமிழில். ஒரு வரியில் டிஃபைன் பண்ணால் உங்கள் லைஃப் பற்றி என்ன சொல்லுங்க? ஒரு வார்த்தை, ஒரு வரி, எப்படி வேணால் சொல்லலாம். புரட்சி, புரட்சி. வாழ்க்கையே ஒரு புரட்சி தான். அவ்வளோ, வாழ்க்கையே ஒரு புரட்சி தான். ஓகே, இன்னைக்கு உங்களோட லைஃபை நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ப்ளீஸ் கம் சிட் டவுன். இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து 37 இயர்ஸ் 38 இயர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ நான் இப்போ ஒரு லக்ன பத்திரிக்கை படிக்க போகிறேன் உங்களுக்கு. 1960 மதராச பட்டினத்தில் திருநிறை செல்வன் ராஜகோபால ராதாகிருஷ்ண நாயுடு என்ற வரனுக்கும், கொலம்போ இலங்கை வாழ் 62 இங்க 60 போயிட்டீங்க, திருநிறை செல்வி கீதா என்ற வதுவுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டதா என்னன்னு தெரியல, காதல் திருமணம் அவர்கள் மனதால் நிச்சயிக்கப்பட்டு, பெற்றோர்களோ உற்றோர்களோ யார் இருந்தாங்க எங்களுக்கு தெரியல, ஆனா இரண்டு காதல் மனம் சேர்ந்து திருமணம் 1960 நடந்தது. ஓகே, ஓகே. இந்த காதலின் அடையாளம் அவங்க கைக்கு எப்ப கிடைச்சது அப்படின்னா 1962 ஆகஸ்ட் மாசம், ஆகஸ்ட் மாசம் 21 மறக்க முடியாத அந்த நாள்ல ஒரு அழகான அந்த குழந்தை, அந்த குழந்தையோட வேட்டு எவ்வளவு இருந்துன்னு அவங்க அம்மா வந்து 7 கிலோன்னு சொல்றாங்க. ரொம்ப குண்டா இருந்தேன்னு சொன்னாங்க. 7 பவுண்டு, ஒரு கிட்டத்தட்ட மல்கோவா மாதிரி பிறந்த அந்த குழந்தை தான் நம்ம ராதிகா சரத்குமார். ஐயோ, மல்கோவா எனக்கு ரொம்ப பிடிச்சமான பழம். சோ அப்படி இருந்தீங்க, ஒரு தலைச்சன் பெண் குழந்தை, உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த குழந்தை, உங்க அம்மாவோட செல்ல பிள்ளை தான் இல்லையா? சோ ஸ்கூல், ஸ்கூல் வந்து உங்களை வந்து குட்சப்பாட்டில் கொண்டு போய் சேர்த்தாங்க இல்லையா? சென்னையில் குட்சப்பாட்டில் படிச்சீங்க,
அதுக்கப்புறம் ஏதோ காரணத்துக்காக அம்மா சொன்னாங்க, குட்ஷெப்பர்ட் வேண்டாம், நீ ஸ்ரீலங்காக்கு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. சோ ஸ்ரீலங்காக்கு போயிட்டீங்க. அங்கேயும் குட்ஷெப்பர்ட். அங்கேயும் குட்ஷெப்பர்ட். ஹாஸ்டல்ல இருந்தீங்களா? ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல்ல இருந்தீங்க. திருப்பி குட்ஷெப்பர்ட்க்கு வந்தேன். அப்போ இங்க ஹாஸ்டல் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஹோலி ஃபேமிலி கான்வென்ட்க்கு போனேன். ஹோலி ஃபேமிலி கான்வென்ட்க்கு போனீங்க. அப்புறம் லண்டனுக்கு உங்களை படிக்க ஆரம்பிச்சாங்க. சோ லண்டன்ல படிச்சிட்டு இருந்தது இந்த அழகான பெண். அப்ப அழகெல்லாம் கிடையாது. உலகம் சுற்றிய மாணவி. சரி, அது ஓகே. மெட்ராஸ்ல இருந்து ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கால இருந்து மெட்ராஸ், மெட்ராஸ்ல இருந்து லண்டன், அப்படி உலகம் சுற்றிய வாலிபி மாணவி அப்படின்னா நீங்க தான். ஓகே, ஒரு கிறிஸ்மஸ் ஹாலிடேல நல்ல மல்கோவா மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தீங்க. அப்படி சென்னைக்கு வந்த உங்களை அந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கேக் கேக் பண்ணுவாங்க தெரியுமா, ரம்மெல்லாம் போட்டு வந்த ஃப்ரூட் அண்ட் பிளம் கேக். அந்த பிளம் கேக் மாதிரி உங்களை கொத்திட்டு போயிட்டாங்க திரைப்படத்துறையில. எக்ஸாக்ட்லி February 21st. அவருக்கா அப்பதான் உங்க லைஃபே மாறுச்சு. உலகம் சுற்றிய மாணவி, இப்போ சவுத் இந்தியன் சுற்றிய நடிகை ஆயிட்டீங்க. நீங்க வந்தது 1978. அந்த காலத்துல வந்து ஹீரோயின் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருப்பீங்கன்னா, 5 அடி உயரம் இருக்கணும், ஆப்பிள் மாதிரி கலர் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து கண்ணு வந்து கருவண்டு மாதிரி படப்படப்படாது. எப்படி அடிச்சுக்கும் வரவே வராது. அது எப்படி அடிச்சுக்கோ ராதிகா சார், எனக்கு 1.5 கண் நீங்க சொல்லுவீங்களா எப்படி இடத்துல கிடக்கிட்டு. பாரதிராஜா சார் வந்து ஸ்ரீதேவி எப்படி கண்ணெல்லாம் படப்படப்படன்னு அடிக்கிறாங்களோ அது மாதிரி நீ அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அடிச்சு பார்த்த கண்ணு 1.5 ஆயிடுச்சு. ஸோ அந்த படப்படன்னு கருவண்டு மாதிரி இருக்கிற கண்ணு, அப்புறம் துடிக்கிற உதடு, இதெல்லாம் பார்த்து சலிஞ்சு போன தமிழ் மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வரவு, ஒரு ரிலீஃபான தமிழ் மகள் தான் ராதிகா. ஓ, 90s வெள்ளித்திரையில இருக்கிறவங்க சின்ன திரையில நடிக்கிறதுக்கு பயந்த சமயத்துல சின்னத்திரை வந்து வெள்ளித்திரையோட பெருசு அப்படின்னு ப்ரூவ் பண்ணவங்க நீங்க. CEO of your company, listed company ஆக்கினீங்க. அதுக்கப்புறமா கிரிக்கெட் டீம் ஓனர், இந்த CCL ஆரம்பிச்சதே நீங்க தான். இவெண்ட் மேனேஜர் அண்ட் சோ மெனி திங்ஸ், யூனோ, யூனியன்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அண்ட் சோ மெனி திங்ஸ், சோ மெனி அச்சீவ்மெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து யாருக்குமே கிடையாது, ஒன்லி ஃபார் ராதிகா. ஆனால் ஹவு இட் ஆல் ஸ்டார்டட் ஃபார் யூ அப்படின்னு பார்த்தா, 1962 August 15th அன்னைக்கு ஒரு முக்கியமான தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த சினிமாவில் வந்து MGR தான் ஹீரோ, ஆனாலும் கூட ஒருத்தர் நடிச்சார். யாரு? நம்ம ராஜகோபால ராதாகிருஷ்ணன் அவர் நடிச்சார். அவரோட ஆட்டிடியூட் என்னன்னா, எவ்வளோ பெரிய ஸ்டார் இருந்தாலும், MGR இருந்தாலும் சிவாஜியா இருந்தாலும் இவர் டாமினேட் பண்ணுவார். ஸோ இந்த படம் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருந்தது. இந்த படத்தோட வெற்றி எப்படி இருக்க போறது அப்படின்னு ரொம்ப ரொம்பவே ஊகிச்சுட்டு இருந்தாரு. அந்த படத்தோட கிளிப்பிங் பார்க்கலாம் நம்ம. ஓ, அப்ப இருக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு செல்லமும் ஓவரா கொடுத்துட்டேன், வாய் கொஞ்சம் பெருசா போச்சு, கிழிச்சிட்டு விரட்டிடுவேன். கிளிங்க அண்ணா, விரட்டிடாதீங்க. நீங்க இன்ஜின், நான் கேரேஜ். கேரேஜ் விட்டுட்டு இன்ஜின் போனா நல்லா இருக்கும், மொட்டையா இருக்கும். அதனால டோன்ட். என்கிட்ட நீ அடிக்கடி இங்கிலீஷ் பேசுற வேலை வச்சுக்காது. நீ என்னை விட சில நேரத்துல நல்லா பேசுற, அது என்னுடைய எஸ்டேட்டஸுக்கு கேவலமா இருக்கு. எஸ்டேட்டஸ் இல்லைங்க, ஸ்டேட்டஸ். நம்ம பெரிய தம்பி இருக்கே, அதுதான் எஸ்டேட். இந்த படம் ரிலீஸ் ஆச்சு 1962 August 15th. ஹி வாஸ் ரியலி டென்ஸ்ட். இந்த படம் ஓடுமா, எப்படி தன்னோட கேரக்டர் அவங்க பார்க்க போறாங்க அப்படின்னு. சூப்பர் ஹிட் ஹீரோவான நம்ம மக்கள் திலகம் விட இவருக்கு வந்து பெரிய ஆதரவு அண்ட் சப்போர்ட் எல்லாம் கிடைச்சது. பட் அப்போ கிடைச்சதை விட ஒரு 6 நாள் கழிச்சு அவருக்கு கிடைச்சது தான் மிகப்பெரிய விருது. அந்த விருதை வந்து ஸ்டேஜில் எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு மைக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கல, ஒரு நர்ஸ் அழகான ஒரு துணியில் தூக்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்தாங்க. யார் அந்த கிஃப்ட் தெரியுமா? நம்ம ராதிகா தான். அதே மல்கோவா, அந்த கைது தான். ஸோ அந்த குழந்தைய கையில் வாங்கினாரு, கொஞ்சினாரு. அப்பா அவருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது இல்லையா, இந்த குழந்தை வந்து சினிமால நடிக்குமா அப்படின்றது அவருக்கு தெரியுமா? நான் நடிக்க வந்தப்போ கூட அவருக்கு தெரியாது. நான் எம்ஆர் ராதா பொண்ணுங்கிறதே பாரதி ராஜா சாருக்கு தெரியாது என்னை புக் பண்ணப்ப. அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் போய் எங்கள் அப்பா கிட்ட பேசினேன், எங்கள் அப்பா நம்பவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருந்தாரா. சொன்னா ராதிகாவான்னு, ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெண் அதான் சினிமாவுக்கு வந்தது. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருந்த இன்டராக்ஷன் எனக்கு தெரியும். ரொம்ப நாள் நீங்கள் வந்து கூட சேர்ந்து இருக்கல, பிகாஸ் ஆஃப் இஸ் பொலிட்டிக்கல் கரியர்ஸ் அண்ட் இஸ் அதர். இது அந்த டைமில் உங்கள் அப்பாவோட மெமரிஸ் என்ன, என்ன ஞாபகம் இருக்கா சொல்லுங்க? நிறையா இருக்குது. இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். நான் அவருடைய பிளேஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணப்போது நான் அவர் கூடவே போயிருக்கேன். அந்த ஸ்டேஜில் ஓரத்தில் உட்காந்து அந்த ட்ராமாஸ் எல்லாம் பார்த்துருக்கேன்.
ஹவ் ஹீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஹிம்செல்ஃப், இதெல்லாம் சப்கான்ஷியஸாக எங்கேயோ என் மைண்டில் இருந்திருக்கலாம். அவர் செட்டுக்குள்ளே வந்தாலே எல்லாரும் பயப்படுவாங்களா? ஆமாம், ஏன்னா அந்த டைலாக்லாம் வந்து கேட்டுக்குவார், அதுக்கப்புறம் அவரே அவருக்கு எழுத படிக்க தெரியாது. சீரியஸ்லி? சீரியஸ்லி, அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ரியலி? ஆமாம். பட் எழுத படிக்க தெரியாதவர், படிக்காதவர், எழுதாதவர் வந்து இவ்வளோ ப்ரோக்ரஸ் வந்திருக்கு. இவ்வளோ ப்ரோக்ரஸ், ஐ திங்க் அவருக்கெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் படிச்சிங்கன்னு நினைக்கிறேன். நிறைய புஸ்தகம் படிப்பீங்க. நிறைய புக் படிப்பேன். ஆஸ் அன் ஆக்டர் நிறைய அட்மிட் பண்ணியிருக்கீங்க, பட் ஆஸ் அ ஃபாதர் அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சி, சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் போன விஷயங்கள்? நான் கேட்டிருக்கேன் ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட, ஏன் உங்களுக்கு கடவுள் பிடிக்கும்? ஏன்னா எங்களுக்கு யாருமே கடவுள் அந்த நம்பிக்கை அந்த மாதிரி வளர்க்கவே இல்லை. எங்களை கான்வென்ட்ல இருந்தனால சர்ச்சு போய் ப்ரே பண்ணுறது, என்னுடைய கார்டியன்ஸ் வந்து முஸ்லிம்ஸ், ஸோ எனக்கு அந்த எக்ஸ்போஷர் எல்லாமே இருந்தது. ஸோ நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் உங்களுக்கு கடவுள் பிடிக்காதா அப்படின்னு. அப்படியே பார்த்தாரு ஒரு நிமிஷம், அப்படியே பார்த்துட்டு வா அப்படின்னாரு. கரண்ட் அங்கே இருக்கா, தொட்டு வா அப்படின்னா, ஐயோ ஷாக் அடிக்கும், அதுதான் கடவுள், ஏதோ ஒன்று இருக்குது, இதெல்லாம் தொடாதீங்க, அதுக்கு தேங்காய் உடைக்கணும், தேங்காய் உடைக்கிறதுக்கு அவன் தான் பெர்மிஷன் கொடுக்கணும், இதெல்லாம் நம்பாத அப்படிம்பாரு. ரியலி உங்களோட ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் யூனோ வென் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் திங்ஸ் லைக் தட், அப்பா அவன் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? என் டாட்டர் சொல்லுது, ஒன் பர்சன் இந்த ஃபேமிலியிலேயே நான் ரொம்ப ஏன் மீட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணுறேன்னா உங்கள் அப்பாவை தான் அப்படிங்கும். பிகாஸ் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஹீ லிவ்ட் அ குட் லைஃப் அண்ட் அவர் மேடையில் தான் சாகணும்னு நினச்சிருக்காரு. அதே மாதிரி மேடையில் தான் ஹீ கலாப்ஸ்ட், ஹாஸ்பிட்டல் போனார், இறந்து போயிட்டார். ஒரு ட்ராமாட்டிக் அண்ட் அட் தி சேம் டைம் எமோஷனல் இல்ல, அவங்களோட லைஃப்ஸ் எல்லாமே. ஓ, வெரி ட்ராமாட்டிக். அம்மா வெரி ட்ராமாட்டிக், வெரி ட்ராமாட்டிக். யூ நோ, அப்பா வந்து ஒரு சமயம் பாலிடிக்ஸ், லீகல் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அம்மா வந்து இதெல்லாம் தாண்டி உங்களை வளர்க்கணும். ஐயோ, ஷி, ஐ திங்க் இதிலிருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணல. எங்க அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நான் சொல்வேன். ஏன்னா அவங்க தான் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு, பசங்களையும் விடாமல், நாலு பசங்க யாருமே கிடையாது, வி ஹேட் ஸோ மச் கோயிங் அகெயின்ஸ்ட் அஸ், இருந்தும் அவங்க ஃபைட் பண்ணி, கேஸை சிங்கிள் ஹேண்டடாக ஃபைட் பண்ணி எங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து, யாருக்குமே சினிமா வாட இருக்கக்கூடாதுன்னு எங்களை எல்லாம் ஹாஸ்டலில் போட்டு, நல்ல எஜுகேஷன் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும் உங்களுக்குன்னு சொல்லி. எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் அப்பா அம்மா அப்பாவுக்கு வந்து, அவருக்கு பொம்பளை பசங்க தான் பிடிக்கும், பொம்பளை பசங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. இப்போ எனக்கெல்லாம் என்னடா வேணும் கண்ணா அப்படின்னு கேட்பாரு. நான் ஏதாவது இந்த பசங்க எல்லாம் என்ன தான் அனுப்பிவிடுவோம், இப்போ கேளு அது வேணும், இது வேணும், பிரியாணி வேணும் கேளுன்னு சொல்லிட்டு என்ன தான் அனுப்புவாங்க. ஆனால் ஆம்பளை பசங்க பார்த்தா அவர் கூப்பிடுவாரு, டைங்கவா பலான்னு அழைப்பாரு. கேட்பேன், ஏன்டா ஏன் என்ன அடிச்சிங்கன்னு, போடா அந்த பக்கம் அப்படின்னு. ஏன்னா ஆம்பளை பசங்களை வந்து அவ்வளோ கடுமையாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும்னு அவருடைய பார்வை. பெண்களுக்கு ஃபுல்லாக சுதந்திரம் கொடுத்து. ஸோ உங்கள் சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது பார்க்கலாமா? ஐயோ, அது வேறு சைல்ட்ஹுட் வாஸ் பார்க்கலாம். ஹாய் ராதிகா, குழந்தையாக பிறக்கக்கூட ஒரு பொண்ணாக பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நல்லா பிறந்த டாக்டரே பார்த்து சொல்கிற மல்கோவா மாம்பழம் மாதிரி இருந்தது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஹாவ் அ கேர்ள் ஃபர்ஸ்ட் பேபி. நீ வந்து எல்டஸ்ட், ஸோ அதனால கொஞ்சம் நான் வந்து ஸ்பெஷலாக பார்த்தேன். ஸ்கூல் போகிறதுல இருந்து எல்லாமே பார்த்தேன். நீ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே வளர்ந்தது. உனக்கு நான் வந்து கை பிடிச்சிட்டு எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போனேன். கொஞ்சம் வளர்ற வரைக்கும் பின்னாலே நான் வந்தேன். நீ வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கேன்னு எனக்கு பெருமையாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு பெறத்துக்கு நான் வந்து கொடுத்து வைக்கணும். ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. அப்பா இல்லாமல் எல்லாம் வளர்த்தேன், அது எனக்கு பெருமையாக இருக்கு. ஐ திங்க் ராதிகாவை ஸ்ட்ராங் உமன் எனக்கு தெரியும், பட் உங்களை விட ஸ்ட்ராங் வந்து உங்கள் அம்மா தான். கண்டிப்பாக. சின்ன வயசுலேருந்து ஐவ் சீன் ஹர், யூனோ ஹவு ஸ்ட்ராங் ஷி வாஸ் அண்ட் எல்லா டைம்லேயும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, பட் அட் த சேம் டைம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. அம்மா ஷீஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. சொல்லுவாங்க, ஹாசினி உனக்கு என்ன அட்வான்டேஜ்னா நீ நல்லது பண்ணது கெட்டது எது பண்ணாலும் உன்னை கண்டிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு சாருனா இருக்காரு, பட் ராதிகாவுக்கு நான் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனோ ஐ ஹாவ் கிரேட் அட்மிரேஷன் ஃபார் தட் லேடி. உங்கள் லைஃப்பில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன?
Yeah, she's been everything. And எல்லா விஷயத்திலையும் ஷீல் கன்வின்ஸ் மீ, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. நான் வந்து ரிவோல்ட் பண்ணுவேன். எனக்கு நடிக்க பிடிக்காது, எனக்கு நடிக்க ஆசை இல்லை. பட் எனக்கு சொல்லல, நீங்க காலையில பேசுனீங்க தோன்றிய சின்னியூ ஆண்டி, தேங்க்யூ ஃபார் கமிங். ராதிகாவை சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ராதிகாவோட திறமை அண்ட் அவங்களோட தைரியம் துணிச்செல்லாம் வந்து 50%னா அதில் 200% கீதா ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி பொண்ணாக இருந்திருக்காங்க ராதிகா உங்களுக்கு? பொண்ணு இன்டெலிஜென்ட், போய் சொல்ல சொன்னால் சொல்ல மாட்டேன், சொல்லி கொடுத்தாலும் சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டேன். நான் வீட்டில் இல்லை சொல்ல சொன்னால் அவங்கக்கிட்ட போய் சொல்லுவாங்க, அம்மா இல்லை சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சின்ன வயசில் எப்படி ரொம்ப குவைட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப குவைட் இல்ல, ஷீ இஸ் மைண்டிங் ஹர் ஓன் பிசினஸ், பட் எல்லாரும் இமிடேட் பண்ணுவாங்க. சின்ன வயசுல இமிடேட் பண்ணுவாங்க, சின்ன வயசுல இருந்தே பழக்கம் நினைக்கிறேன். பட் சினிமா பத்தி நினைக்கல, டான்ஸ் சொல்லி கொடுக்கணும் அந்த ஐடியாவே எனக்கு வரல. சோ ஃபர்ஸ்ட் படத்துல ஆக்ட் பண்ணும்போது என்ன அட்வைஸ் ஏதாவது கொடுத்தீங்களா இல்ல கூடவே இருந்தீங்களா? கூடவே இருந்தாங்க, அதான் சொன்னாங்கல்ல புடவை அப்படி இருக்கு, அதெல்லாம் கூடவே கூடவே இருந்தாங்க. ஒரு ஏஜ் வரைக்கும் ஒரு ரூட்டை காமிச்சு பின்னாலே போனேன். அப்போ ஐ ஃபவுண்ட் தட் ஷீஸ் ஓகே, ஷீ கேன் வாக் அலோன், தனியாகவே எல்லாம் பார்த்துக்கலாம். இன்ன போல நான் பேக் ஆனேன், அவ்வளோதான். டெலிவிஷனில் இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், பட் இன்னைக்கும் தினமும் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க ராதிகா. ஆமாம், இவ்வளோ எனர்ஜி இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுமா? ஏமா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா? ஆமாம், நான் சொல்லுவேன். அதுக்கு தான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அந்த கம்பெனி வந்து வளர்த்து நீ வந்து இனிமே ரெஸ்ட் பண்ணிட்டு இது பாட்டுக்கு போர் அடிக்குமா? யூ கேன் ஆக்ட் ஒரு ஒரு ஏதோ ஒரு சீரியல் நடிக்கல. சோ அம்மா ஒரு 10 அட்வைஸ் கொடுத்தா அதுல எவ்வளவு நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க ராதிகா? எல்லா அட்வைஸ் ஃபாலோ பண்ணிருந்தா ஐ வுட் ஹேவ் பீன் பெட்டர் ஆஃப். சீரியஸ்லி யூ திங்க் சோ? யா யா. ராதிகா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்களே. எது பிடிக்கும் உங்ககிட்ட? ஒரு விஷயம் வந்து மனசுல வச்சுக்க மாட்டாங்க, சொல்ல வேண்டிய ஃபட்டன சொல்லிட்டு ஓபனா ஓபன். அது பிரச்சனை வந்தால பரவாயில்லை இல்ல, அது பத்தி கவலையே. இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயம் வந்து அது பிடிச்சா யாருக்கிட்ட அது பேசுவாங்க, பிடிக்கலன்னா அதை பெரிய ப்ரொடியூசரா இருந்தா கூட மூஞ்சியே கொடுக்க ஒரு நாள் நடிக்க மாட்டேன், ஓடியே போயிடுவேன். ஃபர்ஸ்ட் டே டான்ஸ் ஆடு சொன்னோடனே எனக்கு அதெல்லாம் வராது, நான் லண்டன் போறேன்ட்டேன். அப்புறம் அம்மா தான் வந்து இல்லை கத்துக்கோ லேர்ன். அந்த ஆக்டிங் டேலண்ட் அவங்களுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அப்பா, அப்பா கிட்ட இருந்தேன்னா. ஆனா அவங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்ல வந்து பொட்டு வச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஃபேமிலியில இருந்து ஒரு பொம்பளை பொண்ணு நடிக்க வந்து சினிமாக்குள்ள அவர் விட மாட்டாங்க, அது என்னமோ ஒத்துக்கினாங்க. பாரதி ராஜா அப்போ ஃபேமஸ் ஆயிருந்தது. சரி, வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி வேண்டாம் சொல்ல வேணாம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவர் வந்து மேக்கப் வந்து போட்டு வச்சார். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லி என் தொழில் வந்து என்னைக்குமே உங்ககிட்ட தான் அப்படின்னு சொன்னார். இஸ் நெவர் டன் தட் டு எனிபடி. அதுவும் யார்கிட்ட இருந்து? அந்த மாதிரி நடிகவேல் the most progressive actor avarkitta irundhu ennoda thoril unakku na correct ah na sonnaru correct ah da vandirukku avarum correct ah maintain pannu. ரொம்ப சந்தோஷம் ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். அதுவும் ராதிகாவுக்கு தெரியாம ராதிகாவை ஏமாத்திட்டு வந்திருக்கீங்க. ஆமா, நான் காலையில பேசினேன், திருட்டு தரமா வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச். இன்னும் உட்காந்து அவங்களோட லைஃப் ஃபுல்லா நாங்க ரிவைண்ட் பண்ண போறோம், நீங்க பாக்க போறீங்க. ஓகே அப்பா. சண்டை போட்டு இருப்போம், அவங்க சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பிட்டு இருப்போம், பட் இன்னைக்கு வந்து ஃபேமிலி மாதிரி
எஸ்பெஷலி சிப்லிங்ஸ் மாதிரி. அதுவும் நீங்கள்லாம் வந்து கொடுத்து வச்சுவாங்க, நாலு பேர் இல்லை நாலு பேர்னா எவ்வளோ இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி ரியல் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா ஃபார் அ கப்பிள் வந்து சில்ட்ரன் தான். அந்த மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நாலு பேர். நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது? உங்களோட சிப்லிங்ஸ் ஒரே தங்க ரெண்டு பிரதர்ஸ். இட் வாஸ் அன் ஈஸி சைல்ட்ஹுட் தான். பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வி வர் ஆல் அண்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எங்கள் அம்மா வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் போட்டு எங்களை படிக்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க. உங்களை வந்து எதுவுமே நம்மளை எஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சி விட்டு. ஸோ வி வர் ப்ரொடெக்டட் சில்ட்ரன் ஆக்சுவலி. மற்றவங்கெல்லாம் சாதாரணமாக இருக்கும்போது நம்ம மட்டும் கொஞ்சம் பாதுகாப்போடு இருக்கணுன்ற அந்த ஃபீலிங் உங்கள் நாலு பேருக்குமே இருந்திருக்குமா? இல்லை, பட் இன்ன வரைக்கும் தட் இஸ் ஒன் திங் அவங்க இன்ஸ்டில் பண்ணது வந்து எங்கே இருந்தாலும் நாலு பேர் வந்து ஒன்றா இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஆசை. ஸோ எவ்ரி சண்டே வி மீட், எவ்ரி டைம் எப்போ ஊருக்கு வந்தாலும் வில் ஆல் சிட் கதை பேசிக்கிட்டு அது இன்ன வரைக்கும் நடக்கும். Oh my goodness! Look who is here! Hi, welcome to our show. Vanga, vanga. Camera vandhale avanukku varade onnume varade mayas kitta. Anga paarga. எப்படி இவ்வளவு சர்ப்ரைஸ்? எல்லாம் காலையில யாரும் ஒண்ணுமே சொல்லல. நீங்களும் கெஸ் பண்ணவே இல்லையா? சரி, நான் ஒண்ணுமே கெஸ் பண்ணல. அக்கா வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ், அவங்க திடீர்னு சினிமாவில் ஆக்ட் பண்ண போனது, நீங்கள்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹாஸ்டலில் சேர்ந்தது, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொன்னாங்க ரொம்ப ப்ரொடெக்டடாக அது தெரியாமையே அம்மா வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். யா, வி வர் டுகெதர் இன் ஸ்ரீலங்கா, தென் ஐ திங்க் ஆஃப்டர் யூ ஆக்டட் வி லெஃப்ட். அப்படியே வி ஷுட் கம் அண்ட் விசிட் ரெகுலர்லி. தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, ஃபர்ஸ்ட் கேமரா முன்னால வந்ததே பெரிய விஷயம். மைக்குன்னு அவன் வந்து சாப்பிட்டுடுவான். ராஜு தான் கொஞ்சம் நிறைய பேசுவார். இல்ல, ராஜு வந்து அவன் வரவே மாட்டான். ஹீரோஷாவோட பிலிம் என்ட்ரி யாருக்கு? ராதிகாக்கு இல்ல ஸ்ரீதேவிக்கு இல்ல சுஹாசினிக்கு சோபனாக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு என்ட்ரி. யூனோ, பார்த்து நாங்கெல்லாம் ரொம்ப பராமரிச்சோம். மணிரத்னம், அது அது யாருன்றதை விட அந்த இன்ட்ரடக்ஷன் தான் ஒரு அப்படியே மாதிரி வந்தீங்க. மணி சார் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அக்கடை பேசுறதை கண்டிப்பாக. ப்ளீஸ், ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது யூனோ யுவர் லைக் ஒன் ஃபேஷன் பியூட்டி மாதிரி இது. அதுக்கு ஐ மஸ்ட் டெல் யூ ஒன் இன்ட்ரஸ்டிங். நான் அமிதாப் பச்சன் கூட நடிக்கிறப்ப, நான் அமிதாப் பச்சனுக்கு எவ்வளோ பெரிய ஃபேனுங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும். ஐ எம் லைக் அப்படி இருப்பேன். அவர் கூட நடிக்கிறப்போ அவர் வந்து ஐ லைக் யுவர் சிஸ்டர் அப்படின்னாரு. எனக்கு அப்போவே மனசு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. என்னடா என்ன பிடிக்கும், அவர் சிஸ்டரை பிடிக்க. She is like a goddess. அப்படின்னாரு. யாரு? நிரோஷாவான். சரி அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ வர்ணிச்சாரு நிரோஷாவை அக்னி நட்சத்திரத்தில் பார்த்து. வாட் இஸ் ஷீ, ஷீ இஸ் லைக் டஸ்கி இதுன்னு அப்படியான்னு பாம்பேக்கு வந்தா. அப்ப காலு ரிப்பேர் அவளுக்கு, ஏதோ சம் ப்ராப்ளம். ஷி வென் டு த நீ ஆப்ரேஷன். பாம்பேல தான் நடந்தது. நடந்து செருப்பு கூட கிடையாது நிரோஷா, செருப்பு இல்லாம நொண்டிக்கிட்டு வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அமிதாப் பச்சன் இதோட அவளை வந்து பார்க்கவே மாட்டாருங்கிற ஒரு சந்தோஷம். நொண்டிக்கிட்டு உள்ள வந்துச்சு. அப்புறம் ஐ செட் மை சிஸ்டர் இஸ் கமிங் டு மீட். ஓ, ஷி இஸ் கமிங். ஆ, ஓ, திஸ் இஸ் மை சிஸ்டர். அவர் தேடுறாரு. அமிதாப் பச்சன் நிரோஷாவோட ஃபேன். நிரோஷா வந்து அக்காக்கு எவ்வளவு அக்கா கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், இல்ல அக்கா கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னு ஏதாவது தோணிருக்கா அவங்க ரெண்டு பேருக்கும்? தேங்க்ஸ்னா அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறேன். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவங்க என்கரேஜ்மெண்ட், அவங்க கொடுக்காத சப்போர்ட்டுக்கு ஐ கேன் நாட் நினைச்சு கூட பார்க்க. பிகாஸ் என்னோட கேரியர் வைஸ் அவங்க தான் வந்து தைரியமா நடிக்க வச்சது. பண்ணு, நத்திங் ராங், நல்லா இருப்பேன்னு சொன்னது அவங்க ஒன்று தான். ரெண்டாவது வந்து எனக்கு படங்கள் எல்லாமே டப்பிங் அவங்க தான் பேசினாங்க. ஷி கேவ் லைஃப் டு மை கேரக்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நிரோஷனா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சாரி. நோ சாரி. சாரி, ஓ, ஒரு வண்டி மாங்காய் திருடினது, தேங்காய் திருடினது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, எல்லாத்துக்கும் சண்டை போடுறதுக்கே நிறைய நிறைய சாரி சொன்னேன் நான். Thank you, Nirosha, and thank you, Mohan, for coming. Please join us because we have a lot to do. Bye. ராதிகா, ஸ்கூல் டைம் சென்னையில் குட் ஷெப்பர்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்க? புக்ஸ் படிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே. அதுவும் புக்ஸை வந்து எல்லோரும் வந்து பரட்டி பார்ப்பாங்க, இல்லை ஃபஸ்ட் பேஜ் பார்ப்பாங்க, நீங்கள் வந்து எடுத்தோடனே போந்து பார்ப்பேன்.
நிஜமாவா? I love the smell of books. இன்ன வரைக்கும் என் வீட்டில் அது ஒரு பெரிய ஜோக்கே அது. பிகாஸ் ஐ ஓப்பன் அப்படி ஃபர்ஸ்ட் அந்த புக்கோட ஸ்மெல் வந்து, அதனால தான் எனக்கு கிண்டில் அது இதெல்லாம் யூஸ் பண்ணவே எனக்கு பிடிக்கல. அது என்னமோ அது எனக்கு ஒட்டலை. ஐ ஹாவ் டு ஃபீல் த புக். ஓகே. ஸ்கூல் மெமரிஸ் உங்களுக்கு குட்சப்படல ஞாபகம் இருக்கா? ஐ வாஸ் வெரி குவாய்ட் இன் குட்சப்பட். ஒன்லி வென் ஐ வென்ட் டு ஸ்ரீலங்கா ஐ சேஞ்ச். ஒன் பர்சன் ஃப்ரம் யுவர் ஸ்கூல்? மை ஸ்கூல். உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்களுக்காக பேசியிருக்காங்க. உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஸ்டூடியஸா, ஃபர்ஸ்ட் பெஞ்சரா, லாஸ்ட் பெஞ்சரா, என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். Hi Radhika, that's my teacher, Vimla teacher. Do you remember me? Yes. You were in my class in standard 5. Not a naughty student, but a nice gentle one. You used to love to come to school. You used to look very pretty in your white uniform, well dressed and very cheerful. Teacher's Day Niki, there were some in some magazine had asked sports personalities, actors and actresses, business people to give their idea about their teachers. And you chose me and said she was my favorite teacher. அது சொன்ன உடனே, ஃபேவரட் டீச்சர்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை வருஷம் ஆனப்புறம் கூட உங்களுக்கு என்ன ஞாபகம் இருந்தது. And you remembered the good days in school, how I taught you, and that pleased me very much. I was thrilled. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. Thank you, Radhika. God bless you. Thank you. Vimla teacher. Vimla teacher, இப்போ பார்த்தா எப்படி இருக்கும் பார்க்கலாமா? She's here. எங்க இருக்காங்க? Please tell us, as a student, எப்படி இருந்தாங்க அவங்க? Very, very nice person. You know, not like students of these days. அப்படியா? அம்மா கேட்டுங்கம்மா, நல்ல ஸ்டூடெண்ட். உங்களுக்கு தெரியவில்லையா? So, Radhika was screen-ல நீங்க பார்த்தப்போ உங்களோட ஸ்டூடெண்ட் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? Sure. Same sunny smile. ராதிகா வந்து ஒரு மூணு நாலு ஸ்கூல்ல படிச்சாங்க. இந்த நாலு ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸோட நீங்க தான் ஃபேவரட் அப்படினு அவங்க சொல்லணும்னா அது என்ன ஸ்பெஷல்? அது என்ன நினைக்கிறீங்க? கேக்கலாமா அவங்க கிட்டயே? ஏ விமலா டீச்சர் வாஸ் யுவர் ஃபேவரட். ஐ ரிமெம்பர் ஷீ இஸ் டூ இந்த மாதிரி அவங்க என்ன சிங்கிள் பண்ணி ஷி வில் டாக் and explain to me. Actually illa neriya per namba mattanga. I was a very good student in maths. என் லைஃப்பில் அதுக்கப்புறம் அது மருந்து அப்படியே உல்டாயிட்டேன் நான் மேத்ஸில். பட் அவங்க தான் அது க்ரூம் பண்ணாங்க. அல்ஜிப்ரா லைஸ் டு பி பிரில்லியன்ட். ஐ சம்ஹவ் ஹேட் அ ஃபேசினேஷன் ஃபார் நம்பர்ஸ். அதுதான் இப்போவும் நம்பர்ஸ். CEO of a company, demat account, and share the mutual funds. No, not only that, you need to have the ability to do it, you know. ability இல்லாத போனா ஒண்ணும் முடியாது. இவ சினிமால நடிக்க ஆரம்பிச்ச உடனே இன்னும் படிச்சிருக்கலாமே, ஏன் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிலாம் ஏதாவது தோணுச்சா? That was in our blood. Right. why stop? You know, even acting is an education by itself. Correct. Very true. Absolutely. It's an education by itself. Correct. Okay. Thank you so much for coming. God bless you. Thank you so much. ராதிகா, நம்மலாம் வந்து ஒரு ரொம்ப ரிச் ஃபேமிலியிலேருந்து வரல. யாராவது அங்கிள்லாம் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க, மலேசியால வந்தாங்கன்னா நமக்கு சாக்லேட் கொண்டு வருவாங்க, கேமே சோப் கொண்டு வருவாங்க. பெர்ஃப்யூம் யாருக்கா? மூணு பெர்ஃப்யூம் தான் நமக்கு தெரியும். ப்ரூட், இன்டிமேட் அண்ட் சாலி. மூணு தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. யாராவது ஒரு சாலி இல்லை ஒரு ப்ரூட் கொண்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். எனக்கு அந்த நாளை கொண்டு வரணும்னு ஆசை. அதனால தேடி கண்டுபிடிச்சு ராதிகாவுக்கு ஒரு சாலி ரெண்டு கொண்டு வந்திருக்கேன். கண்டுபிடிச்சு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். சார்லி ரெட் ஞாபகம் இருக்கா? எஸ். இந்த ரெட் சேருக்கு உங்க சாரிக்கு மேட்சா ஒரு சார்லி ரெட் அப்படி கிவிங் யூ. தேங்க் யூ. cuz இதுல வர ஹாப்பினஸ் வேற எதுலயுமே வராது. ஓ மை காட். ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்தா கூட வராது. பாருங்க சார்லி ரெட். இதெல்லாம் இப்ப சேராங்களா? தேங்க் யூ. மிகப்பெரிய gift உங்க லைஃப்ல. இந்த gift வந்து உங்க லைஃபையே மாத்துச்சு. மை டாட்டர். ஐயோ சஸ்பென்ஸ் கெடுத்துட்டியேமா. மிகப்பெரிய கிஃப்ட்னு சொன்னேன், பார்க்கலாம்.
ஒரு பொண்ணு இல்லையா. ராகுல் நான் ஷூட்டிங் போறேன், ராகுல பாத்துக்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஹாய் பேபி. சரி, ஃபர்ஸ்ட் பொண்ணு, லேடிஸ் ஃபர்ஸ்ட். இந்த பொண்ணு உன்னை வந்து, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா வயித்துலயே எனக்கு தெரியும். பட் ரியான் வந்து ஐ திங்க் ஷி ரியலி சேஞ்ச் யுவர் லைஃப். ஏன்னா இவங்க வென் யூ ஆர் பிரெக்னென்ட் வித் ரியான், நீங்க வந்து ஃபிலிம்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டி இருந்தது. ஆமா இல்லையா? ஸோ சினிமாலேருந்து தள்ளி வந்து குடும்ப லைஃபை கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி ரிலாக்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹர் ஒன்லி. அப்புறம் அவளாலே திரும்பி நீங்கள் நடிச்சிங்க. ஆமாம். அவளுக்கு 2 மந்த்ஸ் இருக்கும்போதே பாரதி ராஜா வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்களை பார்க்க வந்துட்டு நீ நெக்ஸ்ட் படத்தில் நடிக்கிற. ஸோ உங்களோட என்ட்ரியும் அவர் தான். ஆமாம். அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரியும் திரும்பி 100%. 2 மந்த்ஸில் இந்த குழந்தைய விட்டுட்டு நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்க, ஞாபகம் இருக்கா? வெட்டிலாம் போகல, ஊட்டிட்டு தான் போனேன். அப்படியா? கூடவே? ஐயோ கஷ்டம். பட் ஐ ஹேட் டு பிகாஸ் ஐ வாஸ் ஃபீடிங் ஹர். ஸோ எவ்வளோ ஸ்பெஷல் அம்மா? ரொம்ப ஸ்பெஷல். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ரிலேஷன்ஷிப் டு டிஸ்கிரைப். வி ஹேவ் திஸ் ஒப்சசிவ் லவ் வித் ஈச் அதர். அப்படியா? ரொம்ப ஒப்சசிவ். தி பீப்பிள் லைக், வாட் இஸ் திஸ். ஸோ ஷீ கான் டூ விதவுட் மீ அண்ட் ஐ கான் டூ விதவுட் ஹர். அப்படி அப்படிப்பட்ட ஒரு உறவு இல்லையா? அப்படி அங்க ஒரு ஸ்பௌஸ் இருக்காரு, துணை இருக்காரு, உங்களுக்கு ஒரு துணை இருக்காங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிடுச்சா இந்த லவ்? ஒன்னும் சேஞ்ச் ஆகல. அப்படியே பச்சக்கின் பெருக்கால் மாதிரி ஓட்டிட்டு இருக்கு. ரேயான் வந்து ஆக்சுவலா She is very, very mature. She is much more calmer. நான் அப்பப்போ நினைப்பேன், இந்த வயசில் நான் இப்படி இருந்திருந்தேனா என் லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும். அவள் சொல்லுவாளே, அம்மா காலையிலேருந்து கோந்து தான் திருக்குறள் தான் வரும் அப்படிப்பா, வாயிலேருந்து அம்மாவுக்கு திருக்குறள் தான் வரும் அப்படிப்பா எல்லா. ஸோ அந்த மெச்சூரிட்டி அண்ட் எல்லாமே பார்க்குற விதம், எல்லாமே த வே ஷி அனலைசஸ் திங்ஸ், த வே ஷி கேன் ஹேண்டில் திங்ஸ், மச் ஹையர் தென் வாட் எவர் ஐ குட் பி அட் தட் ஏஜ் ஐ வாட் எவர். பட் யூனோ ஐ மஸ்ட், நான் ஒன்றே ஒன்று சொல்லணும். நான் ஒரே ஒரு டச்சிங்கான ஒரு இன்சிடெண்ட்டு. ரேயான் கல்யாணம் நாள் அன்னைக்கு அப்போ நாங்கள் பரபரப்பா பரபரப்பா எல்லாருமா காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு எல்லாரும் எழுந்துச்சி எல்லாருக்கும் காஃபி எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் எல்லாம் ரெடி ஆகுங்க, சீக்கிரமாக ரெடி ஆகுங்க, இவங்களெல்லாம் எழுப்பி எல்லாமே செட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கும்போது ராகுலை ரெடி பண்ணோம். ரேயானோட நகை புடவை அந்த ரூமில் ரேயானும் ஃப்ரெண்ட்ஸும் தங்கியிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 4 மணிக்கு என்னமோ என்னை அறியாமல் என் மனசை அடியில் இருந்து ஒரு அப்படியே ஒரு என்னமோ கலக்கிற மாதிரி என்னமோ ஒன்று, என்னடா ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்டெப் ஃபார் ஹர், புத்தி புத்தி அவளை வளர்த்துருக்கேன், அப்படியே பிடிச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போதே அப்படின்னு ஒரு எனக்குள்ள யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா சரத் பிஸியாக இருந்தார் ராகுலை ரெடி பண்ணிக்கிட்டு. ஸோ நான் வந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த கதவை அப்படி திறக்கிறேன். சரி போய் வெளியே போய் அவ அந்த ரூமில் இருக்கா, போய் பார்க்கலான்னு சொல்லி திறந்தா இவன் என் ரூம் வெளியே அவ கதவை திறக்கிறா, நானும் திறக்கிறேன். ரெண்டு பேரும் பார்த்து ஓன்னு அழுது. அவளுக்கும் அதே ஃபீலிங் வந்தது அந்த 4:30 மணிக்கு. அப்படியே அவளுக்கும் இது, அப்புறம் நேராக வந்து அவ்வளோ அழுகுறா, நானும் அப்படியே அவளை கண்டுபிடிச்சி அழுவர். பிகாஸ் ஃபார் த 4:30 போத் ஆஃப் அஸ் ஃபெல்த் த சேம் திங் அட் த சேம் டைம். தெளிபதி மாதிரி ஒரு மாதிரி அவளுக்கும் அது ஒரு அன்னோன் ஃபியர் சொல்லுவோம் இல்லை, ஒரு தெரியாத என்னடா இது அப்படிங்கிற ஒரு புது டெரிட்டரி அவளுக்கு. அப்புறம் இங்கே இங்கே முன்னாடி வரேன். உங்ககிட்ட ஒரு விஷயம், ஒரு சைல்டுஹுட் விஷயம் நான் பேசி ஆகணும். பட் இட்ஸ் நாட் அ வெரி எமோஷனல் ஜாலி விஷயம்தான். இது வந்து சக்கரை டப்பா. சக்கரை டப்பா சொல்லு அம்மா. அம்மா பற்றி சொல்லு. அம்மா வந்து அப்பப்ப நல்லா இருப்பாங்க, அப்பப்ப திட்டுவாங்க, ஆனா பார்ட் ஆயிடுச்சு, திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். அவங்கள லவ் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு இவங்கள லவ் பண்ணும், அப்புறமா வேற யாராவது லவ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க சின்ன வயசுல விளையாடுவீங்களாமே ஒரு கேம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிறைய விளையாடுவேன். முக்கியமான ஒரு கேம், ஸ்பெஷல் கேம், கில்லி. ஞாபகம் இருக்கா கில்லி? பம்பரம். பம்பரம் பையனுக்கு வருமா? அவனுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்தேன். அவன் தான் அந்த என்னது பே பிளேடா, அது பம்பரம் மாதிரி பட் அது வேற ஹைடெக். சரி, இன்னைக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்கலாமா, கத்துக்கலாமா பம்பரம்? பிகாஸ் நான் உங்களுக்கு 80s ஓட சாலி பெர்ஃப்யூம் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம
1900-லேருந்து 1800-லேருந்து நம்ம விளையாட பம்பரத்தை இந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். கம் ஆன், ஒரு பம்பரம் கொண்டு வாங்க. நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாரு. எல்லாம் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் கற்றுக்கணும். இதை வச்சு டைட்டாக ஓகே. இதால் நான் நிரோஷாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இங்கே மோகன் எல்லாம் காலே அடிப்பேன் நான். அப்படியா? இஸ் தட் ட்ரூ மோகன்? இது வந்து இப்படி இருக்கா, இங்கே வச்சுருக்கேனா, பிடிச்சிருக்கேனா, இப்படியும் பண்ணலாம். இது வந்து குத்து, இதில் தான் அடிப்பேன் அவங்களெல்லாம். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. These two people have been a very, very integral part of your life. அதான் நான் திரும்ப சொன்ன மாதிரி கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ்னா கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ இந்த ஜெனரேஷனில் தெர் இஸ் ஒன் மோர் அடிஷ்னல் மெம்பர் இல்லையா உங்கள் ஃபேமிலியில், த கிரிக்கெட்டர் அபிமன்யு மிதுன். உங்களை பற்றி என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஓ, மிதுன் பேசவே மாட்டாரே. ஆண்டி, சாரி ஐ couldn't be there today because of my matches. I would love to be there on this wonderful evening. The first thing that comes to my mind about you is the way you work hard. That's been an inspiration for me as well and to a lot of people. But whenever I see like the way you work hard, that inspires me and makes me also work hard so much in my profession also. Ryan always told me that you always tell her the family is the most important thing in life. So you're always there for your siblings as well when if you have a good day or a bad day. So a lot of things that comes to my mind about you, but if I go on, there'll be a lot of things. And you being a lot of you inspire a lot of people and to me as well. So avu ivlo pesinadhe periya vishayam. Yaadli, oh, so sweet. So idu oru pudhu role illaya? Yeah, avaru romba romba thangamana paya. Na eppome Ryan kalyanam panikka poren sonnappa என்னுடைய ரியாக்ஷன் வந்து அதுக்கே பயம். ஏன்னா நான் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நீ ஹாப்பியாக இருப்பியா? ஐ வில் யூ பி ஹாப்பி? தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஷீ லவ்ஸ் யூ ஸோ மச். யெஸ், ஷீ நோஸ் தட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க் யூ, தேங்க் யூ. கம் ராதிகா அண்ட் தட் பவர்ஃபுல் ராதிகா எல்லாம் இப்போ. பட் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தபோது இன்னசென்ட் யங், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேலண்ட், கிழக்கே பூம்ராயில் 1978, அதுலேருந்து இப்போ 38 வருஷம் ஆச்சு. த ஜேர்னி, வாட் அ ஃபேன்டாஸ்டிக் ஜேர்னி. ஸோ இந்த பியூட்டிஃபுல் ஜேர்னி, இந்த ட்ரெயின்லேயே வந்த இந்த ஜேர்னியை நம்ம பார்க்கலாம். 1978 கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டார் நம் ராதிகா சரத்குமார். இவரின் வெகுளித்தனமான நடிப்பாற்றலும் துருதுரு பேச்சாலும் நம் வீட்டு பெண் போன்ற தோற்றத்தாலும் ரசிகர்களின் மனதை கவர்ந்தார். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை தான் வீட்டு விட்டு வெளியே வருவா. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். அடிச்சு தொலைச்சு போடுவேன். இவருடன் நடிக்காத நடிகர்கள் இல்லை, இவரை இயக்காத இயக்குனர்கள் இல்லை. ரஜினி, கமல், சிவக்குமார், விஜயகாந்த், சத்யராஜ், விஜய், அஜித் என இவருடன் நடித்த நாயகர்களின் பட்டியல் ஏராளம். மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? பாரதி ராஜா, எஸ்பி முத்துராமன், மனோபாலா, கே விஸ்வநாதன், பிரதாப் போத்தன், பாக்கியராஜ் என அனைத்து முன்னணி இயக்குநர்களின் படத்திலும் நடித்து முன்னணி கதாநாயகிகளில் ஒருவரானார். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தி
என இவர் நடித்த படங்கள் 300க்கும் மேல். மேரே பியாரி தில் கீ ராணி யார் கரேங்கா தீவானா அடிவும் மேலே. 1980 ஒரே வருடத்தில் 13 படங்கள். டாலிவுட் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியுடன் 28 படங்கள் என இவரது பட்டியல் நீளும். இதுவரை 6 பில்ம்பேர் விருதுகள், 3 தமிழ்நாடு மாநில விருதுகள், 1 தேசிய விருது என இவரது விருதுகளின் பட்டியலும் ஏராளம். சினிமாவில் கொடிகட்டி பறக்கும் இவர் பின் தொலைக்காட்சியின் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைந்தார். சித்தி, அண்ணாமலை, செல்வி, அரசி, செல்லமே, வாணிராணி என இவரது தொடர்கள் தொலைக்காட்சி தொடர்களில் ஒரு மைல்கல். இவரது கலைப்பணி என்றென்றும் தொடர வாழ்த்துகிறோம். பாரதிராஜா சார் உங்களை எப்படி கண்டுபிடிச்சாரு, எப்படி கூட்டிட்டு வந்தாரு, எப்படி நடிக்க வச்சாரு, பாக்யராஜ் உங்களுக்கு எப்படி டயலாக் சொல்லி கொடுத்தாரு? எல்லாம் பாவம், அவங்க எல்லாம் பாவம், கஷ்டப்பட்டாங்க என்னை வச்சு. எப்போ அந்த சேஞ்ச் வந்தது, மெச்சூரிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அப்புறம் போக போக நானா கரெக்ட் பண்ணிக்கிட்டு, யூனோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஆன் மை ஃபீட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தமிழில் வந்து நீங்கள் வந்து கமல் கூட, ரஜினி கூட, எல்லாருடையும் இன்னும் பிக் டிரெக்டர்ஸ் லைக் எஸ்பிஎம் அந்த எல்லாரோடையும் பண்ணீங்க. ஸோ அந்த பெரிய டைரக்டர்ஸ்லாம் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓ, என்னை பற்றி பேசியிருக்காங்களா, நல்லதா பேசினாங்களா? ரவி அவர்கள், நான் இயக்கிய போக்கிர் ராஜாவில் முதல் முதல் நடிக்க வந்தார்கள். அந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் 2 கதாபாத்திரங்களை நடிப்பார்கள். அந்த போக்கிரி ஜோடியாக யாரை போடுவது என்ற விவாதம் வந்தபோது அந்த போக்கிரி வேஷத்துக்கு ராதிகா போக்கிரியாக ஈடுபடுப்பார் என்று அவரை தேர்ந்தெடுத்து அவரை நடிக்க வைத்தோம். சூப்பர் ஸ்டார் நடித்த அந்த போக்கிரி வேஷத்துக்கு ஈடாக ராதிகா அவர்கள் தூள் கிளப்பி விட்டார்கள். நான் முதல் நாள் படப்பிடிப்புக்கு ராதிகா அவர்கள் வந்தபோது சொன்னேன், இது ஒரு விதமான வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம், ரஜினியுடைய போக்கிரித்தனத்துக்கு ஈடுபடுத்த மாதிரி நீங்கள் நினச்சி காட்டணும், உண்மையாக சொன்னால் உங்கள் அப்பாவுடைய பெயரை நீங்கள் இதில் காப்பாற்றணும், அந்த அளவுக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு வலுவும் வீரமும் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நடித்தபோதும் சரி, அவருடைய பாடல் காட்சிகள்லையும் சரி, ரஜினிக்கு ஈடாக பண்ணி நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து இன்னொரு படம், அது நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படம், ஏவிஎம் தயாரித்த பேர் சொல்லும் பிள்ளை. அந்த படத்தில் கமலுக்கு காதலியாகவும் மனைவியாகவும் வாங்கி பண்ணாருங்க. ஆச்சி மனோரம் அவர்கள் தான் செட்டிநாட்டு தமிழ் பேசுகிறதுல திரையுலகத்தில் முதலிடம். அவருடைய மகளாக நம்முடைய ராதிகா அவர்கள் நடித்தாங்க. ஆகவே ஆச்சிக்கிட்ட கேட்டுக்கிட்டு சிறப்பாக செட்டிநாடு தமிழ் பேசி நடித்து ஆச்சிக்கே சவால் விட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்திருக்கணும் பாருங்கள். அதே மாதிரி கமலோடையும் ரஜினியோடு சேர்ந்து ஆக்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரணமாக முடியாது. திறமை இருந்தால்தான் அந்த 2 திறமையாளர்களையும் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிச்சு காட்டிய பெருமை ராதிகா அவர்களுக்கு உண்டு. ஆகவே அவரை நான் பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் அவருடைய சிறந்த நடிப்புக்காக என்னுடைய உளமார்ந்த பாராட்டுகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தோன்றி புகழோடு தோன்றுக, அத்தலா தோன்றலின் தோன்றாமல் என்ற குரலின்படி அவர் இன்னும் புகழோடு தோன்ற நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். வாழ்க வளர்க, வணக்கம். நிறையா ஹீரோஸோட அப்படி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க, லைக் ஒரு யங் கேர்ள், அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரீஃபார்ம் ஆச்சு தெலுங்குல. தெலுங்குல சிரஞ்சீவி கூட நிறையா பண்ணீங்க, இங்கே இந்த பக்கம் ரஜினி சார் கூட, கமல் கூட, அதுக்கப்புறம் விஜயகாந்த் கூட நிறைய படங்கள் பண்ணீங்க. ஸோ இந்த ஹீரோஸோடலாம் ஆக்ட் பண்ண அந்த அனுபவங்கள். எல்லா ஹீரோஸ் கூட நான் வந்து சண்டை போடுவேன். சரி, ஃபஸ்ட்டு சிரஞ்சீவியில் ஆரம்பிக்கலாம். ஐயோ, சிரஞ்சீவி வந்து நாங்கள் ஒன்லி ஃபைட்டிங். ஓகே, பட் ஹீஸ் இன்ன வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டாக, ஒரு ஐ டோன்ட் நோ, ஹீஸ் very very close. I feel like a special bond with him. So Rajini sarum usually hero insta avlo friendly alla irukka matar, konja thalli irpar, or gnani madri yogi madri na irpar, but Radhika na or thani or kushi vandrom avarku avaru wisely or 10 15 vayas koranja mari aidu ungala paathonda ama ukkandha bayangaramaa pesi sirichikitte jaliya irpo ena naanga enna na hindi padava nadikka pombudhu naanga rendu perum south indian artists nala 9 manikku makeup poda naanga poi settle ukkaruvom. அங்கே 9 மணிக்கு ஈ ஓட்டுறது கூட ஆள் வரமாட்டாங்க ஹிந்தி படத்தில். மத்தியானம் 12 மணிக்கு இல்லைனா 1 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் உட்காந்து வேறு என்ன பண்ண முடியும், 2 பேரும் கதை பேசிக்கிட்டே உட்காருவோம். கமல் எப்படின்னா
அவருக்கு எப்படின்னா என்னோட சம வயசுல இருக்கவங்களெல்லாம் நடிகர் மாதிரியே நடத்த மாட்டார். அவர் எல்லாம் யாருமே நடத்த மாட்டார். மோகன்லாம் வந்தா யாரு வேண்ற மாதிரி பாப்பாரு. நம்ம நம்ம ரெடியா இருக்கும்போது அப்புறம் அவர் நடிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் சுவாதி முத்தியத்தில் நாங்கள் நடித்தோம். அப்போ அந்த சாங் எங்களுக்கு ஒரு ரொமான்டிக் சாங், மைசூரில் எடுக்கிறாங்க, மனசு பல்லிக்கேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு எடுக்க போது விஸ்வநாத் பற்றி உங்களுக்கு தெரியும், விஸ்வநாத் சார் பற்றி. அவருக்கு ஈஸியாகவே அவருக்கு திருப்தி ஆகாது, அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அவர் வந்து அப்படியே பார்த்துட்டு நானும் கட் 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 அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டில். அப்புறம் கேட்டார், என்ன ப்ராப்ளம், ரெண்டு பேரும் என்னமோ என்னமோ கடனுக்கு நடிக்கிற மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்லி அன்றைக்கி ஷூட்டே பண்ணல அவர். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் தான் கமலே, நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், அவர் அப்போ என்னை பார்த்து அப்போ தான் பேசினார். அதுக்கப்புறம் we were like very easy with each other. ஆமாம், he always respected you and you know you have a good relationship. விஜயகாந்த் அவரை ஓரளவு முடியெல்லாம் வாரி குரூப் பண்ணதே நீங்கள் தான் நான் நினைக்கிறேன். யூனோ கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கும்போது கொஞ்சம் பாலிஷ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அப்படியே வந்த மாதிரி. இஸ் தட் ட்ரூ ஆர் ஆம் ஐ இமேஜினிங்? ட்ரூ ட்ரூ. எனக்கு அப்போ ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் ஃப்ரம் பாம்பே, எனக்கு ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்போ வாணி தான் அவங்களை அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு. விஜயகாந்த் வந்து இந்த முடி இப்படி பரட்டை அப்படி போட்டுட்டு வருவார். ஸோ அப்புறம் நான் சொன்னேன், இல்லை நீங்கள் ஹேர் ஸ்டைல் மாற்றுங்க, உங்கள் ஃபேஸுக்கு இங்கே கொஞ்சம் யூனோ கிவ் சம் மோர் பாடி ஹியர். அப்போ என் ஹேர் ட்ரெஸ்ஸர் வச்சு தான் முடியெல்லாம் கட் பண்ணோம். பட் நல்ல பேர் நீங்கள் ரெண்டு பேரும் ஆன் ஸ்க்ரீன் எக்ஸலன்ட் பேர். தென் சத்யராஜ் பிரபு. சத்யராஜ் வந்து எனக்கு படி. அவர் ரொம்ப அவர் வந்து என்னை வந்து ஒரு பொம்பளையாகவே அவர் ட்ரீட் பண்ணதே கிடையாது. அவர் ஒரு மாதிரியாக ஒரு அவருக்குன்னு ஒரு பாணி. அண்ட் ஐ கெட் அலாங் வெரி வெல் வித் ஹிம். பட் எனக்கு பிடிச்சது வந்து பிரபு தான். பிரபு தான், ஹீ இஸ் மை ஸ்வீட் ஹார்ட். அவர் கூட நடிக்கிறதுனா எவ்வளோ ஈஸி, எவ்வளோ ஜாலி, அது ஒரு டென்ஷனே கிடையாது. என்ன ராதிகா அப்படின்ட்டு அந்த மாதிரி அவர் கூட. ஈஸ் அஃப்கோர்ஸ் அ டார்லிங். அப்புறம் உங்களுக்கு எனக்கும் ஒரு விஷயம், ஒரு காமன், அந்த சமயத்தில் வந்து ஹீரோயின்ஸ் அப்படின்னா வந்து பப்ளிக் லைஃப்பில் வெளியில் வரமாட்டாங்க, மேடையில் பேச மாட்டாங்க. ஐயோ எனக்கு பேச வராது பார்க்க, நம்ம ரெண்டு பேரும் தான், எல்லாத்துக்கும் மைக் பிடிச்சிடுவோம். இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, சினிமா எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க, ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? அந்த பாட்டை வந்து நீங்க இப்ப பாடினீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நான் பாடின எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. இல்ல 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 இல்ல, எல்லாரும் உங்களோட ஃபேன்ஸ் தான். என்ன சொல்றீங்க, அவங்க பாடணுமா இல்லையா? சோ ராதிகா, யா ரீவைண்ட் பண்ணலாமா? கேசட்டை ரீவைண்ட் பண்ணி சினிமா எக்ஸ்பிரஸ் மியூசிக் அகாடமி அவார்டு. ஓகே, கங்கை அமரன் வந்தாரு. வந்துட்டு இந்த உலகத்திலேயே யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் நான் சொல்ல போறேன். ராதிகா இன்னைக்கு பாட போறாங்க. எஸ், தமிழ்நாடே இன்னைக்கு அப்படியே அதிரும் அப்படின்னு பாடிட்டாங்க அவங்க. சோ அந்த பாட்டை கேட்கலாமா? ரெடி அபிஷேக், ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க தான் கங்கை அமரன். சோ நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அந்த ராதிகா உங்களோட பாடுறாங்க. ஓகே, 1 2 3 4 கரெக்டா பாடு. சீதாயின் காதல் கொடியே கண் பாரமா, ஆதாரம் நீ இல்லாமல் வேறேதமா. சீதாயின் காதல் கொடியே கண் பாரமா, ஆதாரம் நீ இல்லாமல் வேறேதமா. ஆசையுடன் நம்பி வந்த பெண்ணை இன்று மோசம் செய்த துரோகி. முன் கோபம் தேவைதானா அன்பே அருவிரே, அது யார் அந்த பெண்? ஒரு நடிகையுமா? அந்த கழுதை நீ கொஞ்சி அணைப்பது தவறு. முதன் முதலாக காதல் டூயட் பாட வந்தாயோ. என் காதல் காதல் சூயன் பாட வந்தேனே. பசங்க அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாங்க. அக்ஷயா இதே மாதிரி ஒரு சிங்கர் அன்னைக்கு பாடினாங்க உங்களுக்கு, நானே அசந்துட்டேன். ராதிகா இவ்வளவு அழகா பாடுவாங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. அவ்வளவு அழகா அமரும் ராதிகாவும் சேர்ந்து எல்லாரையும் ஃபூல் பண்ணி அட் த சேம் டைம் என்டர்டெயின் பண்ணாங்க. இப்போ The children are going to entertain you, Radhika. Oh! ZTV Sarigamappa Nigazhchilirundu, Unga Padathilirundu, Uru Medley Ungalukku Kaam Pada Paranga. Oh, lovely. Huh? Okay. Shall we do it? Yeah, let's do it. Kalis from Sri Lanka. Kaveri pola pungadu manasu paadado. Chikku 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 chik
மனசு காவேரி போல பொங்குது மனசு பாடாதோ பூவர சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்க செய்தி வந்தாச்சு காவேரி போல பொங்குது மனசு பாடாதோ கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுது பாதங்கள் வந்த பெண்கள் பாடுதே மோகங்கள் இன்னும் கண்ணன் தேரிலே தாகங்கள் இன்பக் கள்ளில் ஊறுதே from here, but Dishadana, Sri Lanka. Oh, very good. Excellent. Thank you so much. பாருங்க எங்களுக்கு வராததெல்லாம் நீங்க பண்ணீங்க. Thank you so much. ராதிகா, இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன்னா, பானுமதி அண்ட் சாவித்ரிக்கு வந்து ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிறத பொய்யாக்கினது வந்து ராதிகா தான். ஒரு பக்கம் பானுமதியோட அந்த வெர்சிட்டாலிட்டி, இன்னொரு சாவித்ரியோட அந்த இமோஷனல் அந்த நவரசம் சொல்லுவாங்களே அதெல்லாம். ஐ திங்க் இட்ஸ் ரியலி சீரியஸ்லி யூனோ யூ டிசர்வ் இட். பட் உங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. சில பேர் வந்து குட்டி ராதிகா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களை நீங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஒருத்தங்க வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறீங்கன்றத சொல்கிறாங்க, 90s ஹீரோயின். ஓகே, ஹாய் ராதிகாக்கா, மிஸ்ஸிங் யூ ஸோ 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 மச். நான் அஞ்சாக் போயிட்டு உங்களை கூட பேசுறது, பார்ட்டி பண்ணுறது, ஹாலிடே போகிறது எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலியோட லண்டன் போகும்போது உங்கள் ஞாபகம் ஜாஸ்தியாக வந்தது. ஏன்னா நீங்கள், நான், ரம்யா 10 days ஞாபகம் வருதா? லண்டனில் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எனக்கு வந்து உங்களை பார்த்து தான் உண்மையில் அந்த தைரியமாக இருக்கிறது. லேடியாக இருந்தாலும் எல்லா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது நான் உங்ககிட்ட தான் கற்றுக்கினேன். ப்ராமிஸ். எல்லோரும் நினைப்பாங்க உங்களை பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் உங்கள் மாதிரி ஒரு நல்ல பர்சன், ஒரு ஜாலியான பர்சன் அண்ட் டவுன் டு எர்த் பர்சன் நான் யாரையும் பார்க்கல. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீங்கள் தான். உங்களுக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் நீங்கள் தான். லவ் யூ. ராதிகாவோட நிறையா விஷயங்கள் வந்து, ஷீஸ் அன் ஓப்பன் பர்சன், அதனால அவங்களோட டேலண்ட்டு, அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். ட்விட்டரில் காச்சா மூச்சான்னு எல்லாம், யார் என்ன பண்ணாலும் உடனே ஒரு ரிப்ளை வந்துடும், யூனோ. ஸோ ஷீஸ் தட் ஓப்பன். பட் ஒரு விஷயத்தை மட்டும் ரகசியமாக வச்சுருக்காங்க, யாருக்குமே தெரியாமல், ஹர் மியூசிக்கல் எபிலிட்டி. லாஸ்ட் டைம் அவங்க பாடுவாங்கன்னு சொல்லி உங்களை ஏமாற்றணும், அந்த மாதிரி ஏமாத்தல் கிடையாது. ஷீ இஸ் அ ட்ரூ மியூசிஷியன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே கொண்டு வந்தால் அவங்க வாசிப்பாங்க. ஐயோ, ஸோ த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கோயிங் டு கம் நவ். The grand piano is coming. Seriously? Radhika is a pianist. அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. Thank you.
மை காட், ராதிகாக்கு இப்படி ஒரு சைடு இருக்குன்னு தெரியவே தெரியாது. நிரஷா, ராதிகா வந்து பாட்டுனாலே கேட்பாங்க தவிர பாடமாட்டாங்க ஜாஸ்தி. பட் இவ்வளோ அழகா பியானோ வாசிக்கிற, ஐ திங்க் யூ நோ திஸ் ட்ரெடிஷன். மை மதர் பிளேஸ் வெரி வெல். ரியலி? பட் மை மதர் பிளேஸ் பை இயர். ஓ, ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் நீங்க தானா? எனக்கு நோட்ஸ் பார்த்து தான் வாசிக்க முடியும், பிகாஸ் ஐ அம் ஜஸ்ட் லேர்னிங். நான் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப ஆசை. ஸோ வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சரத் என்னை சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு பியானோ கொடுத்து, ஸோ நான் இப்போ டீச்சர் வச்சுட்டு இருந்தினோம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 1 month டச் இல்லை, தட்ஸ் வை ஐ திங்க் மை காட் தி அதர் சைட் ஆஃப் ராதிகா தட் வி டோன்ட் நோ அட் ஆல். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லைஃப்பில், யூனோ உங்கள் லைஃப்பில் வந்து நிறையா ஜேர்னிஸ் இருக்குது, பட் தெர் வாஸ் ஒரு வேக்யூம் இருந்தது. ஒரு பார்ட்னர் ஃபார் யூ அப்படிங்கிறது வந்து யூனோ இட் வாஸ் நாட் தேர் அட் ஆல். ஒரு சிங்கிள் உமனாக நிறையா நீங்கள் சாதிச்சுட்டு இருந்தீங்க. பர்ஃபெக்டான டைமில் யூ ஹேட் அ பார்ட்னர் அண்ட் யூ ஹேட் லவ் அண்ட் யூ ஹேட் ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் எவ்ரி திங். ஓகே, மை ஹஸ்பண்ட் மோர் தேன் அ பார்ட்னர் ஆர் ஹஸ்பண்ட், ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னீங்க. இந்த ஃப்ரெண்டை பற்றி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி ஆச்சு, அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறமா உண்மையாக சொல்லுங்கள். வாங்க, உங்களோட லைஃப் பார்ட்னர் ஞாபகம் இருக்கா? அவரை நான் எப்போ மீட் பண்ண, உங்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து கார்கில்காக ஃபண்ட் ரேசருக்காக நம்ம வந்து மதுரை போயிருந்தோம். பெரிய இவெண்ட் ஒன்று மதுரையிலையும் சென்னையில் நடத்தினோம். அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை வந்து ஒரு ஆக்டரை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசராக தான் தெரியும் எனக்கு, எல்லாம் அப்படி தான் தெரியும். பார்த்தோன்னே நேராக அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு சார், எல்லாம் பெரிய இவ்வளோ பெரிய ஷோ எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு. அவர் வந்து, நீங்கள் பின்னாடி வந்துகிட்டே இருக்கீங்க பார்க்கல, அவர் சொன்னார், சுஹாஸ்னி எல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு, உங்கள் ஃப்ரெண்டு அவங்க தான் வந்து ரொம்ப படுத்துறாங்க அப்படின்னு உடனே ஏன் வந்து ஒரு ஒத்த விட்டீங்க, நீங்கள் காலில் ஒரு ஒத்த விட்டீங்க பார்த்தீங்களா, இப்படி தான் படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஐ சா சம் அஃபெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு காமரேடரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது, அதாவது ஒரு ஈக்குவாலிட்டி இருந்தது. அப்போவே வந்து ஒரு முதுகில் ஒரு அடி வச்சிங்க அவர்கிட்ட, ஃப்ரெண்டாக தான் இருந்தீங்க நீங்கள். ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா நல்லாயிருக்குமே, இதே தி லுக் லைக் குட் பேர். உடனே ஃபிலிம் மேக்கர் தானே, இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்குமே அப்படி தான் தோணுச்சு. பட் ஃபர்ஸ்ட் எனக்கும் சரத்துக்கு பொருத்தம் அப்படின்னு சொன்னது எங்கள் மதர் தான். ஏன் ஜாதகமாக என்னமோ பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, உனக்கு வந்து ஒரு பொருத்தமான ஜாதகம் இருக்குன்னு. அப்புறம் சொன்னால் யார் அப்படின்னு, சரத் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த சினிமா ஆளுங்க இதெல்லாம் எனக்கு சொல்லப்படாது, ஏன்னா அப்படி ஒரு நினைப்பு. எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் கிரைசிஸ் அண்ட் ஆல் தட், ஹி கேம் அண்ட் ஸ்டுட் பை மீ. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணும் போது எங்கள் மதர் தான் திருப்பியும் சொன்னாங்க, உனக்கு கரெக்டான ஆள் மெச்சுவர்ட் அண்ட் கரெக்டாக இருக்கும்னு சொன்னோன்னே என் மதரோட பிளெஸ்ஸிங்ஸோட. ஸோ வி காட் மேரிட். நான் ஒரு கணவராக அப்படி பார்ப்பேனானே எனக்கு தெரியாது, பட் ஐ சீ ஹிம் இஸ் மோர். சரி, அவர் ஒரு குட் லுக்கிங் மேன் அப்படி, அது உங்களுக்கு தெரியுமா? குட் லுக்கிங் மேன், ஐ ஹஸ் டு கால் ஹிம் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் ஒன்லி. ஓ, கண்ணு தெரியுதா உங்களுக்கு அவர் ஹேண்ட்ஸம்? யூஸ்வலாக வைஃப்ஸுக்கு தெரியாது. ஆமாம், ஹஸ்பண்ட் வந்து ஹேண்ட்ஸமாக இருப்பார்ன்றது. பட் is a very very special person other than his looks. other than his looks, looks alla enak immaterial, is more than enna solradhu oru periya thoon, is fantastic person. adanal da neenga pathina avara yaradhu edha sonna adhigama avangaloda sanda podradhu nana da irpen. this is only person vera yaarukku na avula sanda podamaten. so don't care. so and the handsome man, neenga vandu avar mela avarkira love and affection and loyalty and the trust and my cooking அது அப்ரிஷியேட் பண்ணுவார் இல்லையா? பிகாஸ் யூ ஆர் அ டாம் குட் குக், ஐ நோ தட். ஓகே, ஸோ அந்த ஹேண்ட்ஸம் மேன கொஞ்சம் இந்த இஸ் வாட் ஷீ சேயிங் ஸ்கிரீன்ல என்ன சொல்றாரு பார்க்கலாம், எப்படி இருக்காரு பார்க்கலாம். கைத்தட்டுறாங்க. அம்மா சொன்னாங்களாம் முதல்லயே,
நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு நல்ல ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகம் வந்து சரத்குமாரோட ஜாதகம் தான். அவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா சொன்னாங்களாம் அப்போவே. இட்ஸ் டெஸ்டினி விச் பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர் வித் ஃபைண்ட் தி பர்பஸ்னு சொல்வாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி விச் ப்ராட் இட் டு மீ. நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க, அப்புறம் வந்து ஆக்டராக நீங்கள், உங்களுக்கு பயங்கர சீனியர் அவங்க. இவங்களை வந்து எப்படி அரவணைக்கிறது, எப்படி டு டேக் கேர் ஆஃப் ஹர் அண்ட் டேக் ஹர் டு தி நெக்ஸ்ட் லெவல்? இட்ஸ் வெரி சிம்பிள். You have to just understand her, avula purinjikanum varungalam avangalude edirpaarpugal idella vandu nammalku therinjirukanum oralavukku. When I met her, definitely sonna mari she is a senior artist. But to adjust endradhu vandu film industry la vandu one thing, enna pora film industry mattum kedaiyadhu, endha oru samudayam irundha kuda andha uravu endradhula vandu karuthu verpaadugal varum. Andha uravu vandu valukka vendum endru sonnal adhu urudhiya irukkanumna andha karuthu verpaadugal irundha dhaan. Yaraju solvaanga 25 varsham kalyanam aachinga, ஒரு நாள் கூட எதுக்குமே சண்டை போட்டதுன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நிச்சயமா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உறவு என்று சொன்னாலே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கணும், பரிமாற்றம் இருக்கணும், உட்காந்து பேசணும். அந்த விதத்தில் ஐ திங்க் வி டூ ஃபைட் அலாட். ஃபைட்டுன்னா எல்லா விஷயத்துக்கும் இல்லை, ஏதாச்சும் விஷயத்துக்கு சம் கருத்து வேறுபாடு வரும். வி டூ சிட், வி டாக், சம்டைம் வி க்ளோஸ் ரோஸ், சம்டைம் வில் சிரவன் அண்ட் டாக். இந்த மாதிரி அது வி லைஃப் இஸ் டு லிவ். அதனால் ஏதாச்சும் 1000 பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ வி ஹவ் டு கோ ஆன். அந்த விதத்தில் வி ஐ திங்க் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ தட் இஸ் ஓ ஐ அண்டர்ஸ்டுட் ஹர். அவங்களுடைய வளர்ச்சிக்கு எனக்கு சந்தோஷம், என் வளர்ச்சி அவங்களுக்கு சந்தோஷம். எப்படி அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அந்த ரொமான்ஸ் எப்படி போச்சு, எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க எனக்கு தெரிஞ்சா? உண்மையாக சொல்லணுமா இல்லாட்டி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும். தேர் வாஸ் லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் மை லைஃப் அஸ் யூஷுவல். எல்லாரோடைய வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி பல பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் கடந்து வந்தவந்தானா. அண்ட் எங்கள் மதர் டீம் பேசும்போதும் சரி, இப்படி தனியாக இருந்துகிட்டே இருக்குமே, ஒன் டே யூ ஷுட் கெட் மேரிட் அண்ட் கெட் செட்டில்னு சொல்லும் போது பேசிக்லி சினி சர்க்கிளே இருந்துட்டு இருந்தனால அவங்க மைண்டில் ஷி குடன் திங்க் அதர் தன் தட். அப்படி நினைக்கும் போது அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து சரத், ராதிகா அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே. என்னங்க அவங்க எதுக்கு வந்து திடீர்னு லிங்க் பண்ணி சொன்னாங்கன்றது எனக்கு புரியல. ஸோ ஐ ஃபெல்ட் மேபி அ பர்சன், ஒரு சீனியர், அவங்களும் வந்து நிறைய லைஃப்பை பார்த்தவங்க, உனக்கு அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ரெண்டாவது அவங்க சமையல் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ மை மதர் இஸ் வெரி குட் குக், அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததும் எனக்கு தெரியாது. ஸோ ஆல் புட்டுக்கு ஐ ஃபெல்ட் சரி, அம்மா சொல்லியிருக்காங்கன்னு அது டெஃபினெட்லி ஏதோ ஒன்று அவங்க மனசில் பட்டிருக்கு. ஸோ மை ஃப்ரெண்ட்ஷிப் வித் பிகாஸ் அரவிந்த் சாமி மை செல்ஃப் அண்ட் ஷி ஆல்வேஸ் டு ஹேங் அரவுண்ட் டுகெதர். அப்போ கூட ஏதாவது என்னுடைய ப்ராப்ளம்னா கூட அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், அவங்க ப்ராப்ளம் ஏன்ட்டு சொல்லுவாங்க. வி மூவ் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ். எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு தாட்டே கிடையாது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் என்னமே கிடையாது. வி யூஸ் டு ஜஸ்ட் பரிமாற்றங்கள் நிறையா இருந்தது. ஆனால் ஒன் ஃபைன் டே எங்கள் மதர் சொன்னப்பர் கொஞ்சம் இட் ஸ்டார்ட் டிக்கிங் மை ஹெட். ஸோ தென் ஐ டிசைட் ஐ ஷுட் ப்ரப்போஸ். அது ஒரு பர்த்டே நினைக்கிறேன், திங்க் இட் வாஸ் அ பர்த்டே. அன்னைக்கு வந்து ஐ திங்க் ஐ பாட்டர் அ பேங்கிள் அண்ட் டுக் இட் இன் மை ஹேண்ட். கேஷுவல் ப்ரப்போசல். அந்த ப்ரப்போசல் இப்போ சும்மா டே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஷோ ஜஸ்ட் பாசிங், ஏ ராதிகா ஒன் கெட் மேரிட் மீ அப்படின்னு. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உடனே சொல்லியிருப்பாங்கன்னா இப்படி கீழே பார்த்தாங்க, கொஞ்சம் பயந்துட்டேன். Did you do that ராதிகா நிஜமாவா? என்ன சொன்னீங்க? அதுக்கப்புறம் தென் வி மெட், தென் வி வாஸ் டாக்கிங் டு ஈச் அதர் வை நாட் அப்படின்னு பேசும்போது ஐ சார் மை மதர் வந்து தான் சொன்னாங்க திருப்பி என் மதர்கிட்ட தான் கேட்கணும்னு. அப்புறம் ஷீ செட் ஷீஸ் த ஒன் சார். ஓகே ரேயான், யூ மிஸ்ட் த ப்ரப்போசல் இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்டோரி தான் கேட்டீங்க, எப்படி ப்ரப்போஸ் பண்ண? ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டோரி கேட்குறேன். ஆ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ராகுல், யூ ஆர் நாட் ஈவன் அ தாட் அப்போ. ஓகே ஓகே இப்போ வந்து அம்மா ஆஸ்ட், அம்மா ஷீ ஆஸ்ட் மீ. அப்படியா? So, Appa, you have to say that I was the best thing that came with her. Correct, yes, correct. Sure, sure. But anyway, you were responsible. அம்மா வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க. ராகுல் wants to see that proposal. So, அதனால் இப்போ ஒரு ப்ரப்போசல் பண்ணியானோ, எனக்கு ஒரு ரோஸ் வேணும். யார் கொடுக்குறீங்க எனக்கு ரோஜா பூ? ராதிகா, I've been seeing as a friend. உன்னை ஒரு நண்பியாக பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். நினைச்சேன் அதனால இப்படி ஒரு ப்ரொபோசல் மேரி மீ. ஏ
என்ன சொல்லுங்க? நல்ல சமைப்பு. ரொம்ப முடியாது. நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவர் கூட. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே யாருக்குன்னு நீங்க பாத்தீங்களா? எட்டி எட்டி பாக்குறது என்ன, நீங்க தான் நிறைய ப்ரொபோசல்ஸ் பாத்திருப்பீங்க. சோ ரெண்டு பேரும் நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால அவங்களோட பெருமை அருமை எல்லாம் நமக்கு அவ்வளவா தெரியாது. கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தாதான் தெரியும். நானே ராதிகாவோட சின்ன வயசுல இருந்து பழகினதுனால அவங்களோட குணங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாதான் தெரியும். பக்கத்துலயே இருக்கிற நீங்க எப்ப தள்ளி நின்று இவங்க ரெண்டு பேரோட பெருமைகளை ரசிச்சிருக்கீங்க? இல்ல, அப்பப்போ தள்ளி நின்று நான் என்ஜாய் பண்றதுதான். ஏன்னா ஒரு 10 படம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஒன்னா 12 படம் பாருங்க, ஞாபகம் இல்ல. நடுவில் கேப்ல கேப்பில் தானே அவங்கள பார்ப்போம். ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் அவர் இப்படி தானே பார்ப்போம். நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு நல்ல மனைவி இவருக்கு கிடச்சிது, இவர் செஞ்ச புண்ணியம். ஷீஸ் லக்கி, அது வேறு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி அமையிறதுங்கிறதுலேருந்து ரொம்ப இந்த காலத்தில் வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு எல்லாமே. எல்லாம் கஷ்டமாக இருக்குது. பட் இப்போ அதை மீறி வந்து ஸோ இன்னும் நீண்ட ஆயுளுடன் அவங்க ஜோடியை பிரியாமல் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழணும், நீடுழி வாழணும்னு நான் அந்த ஆண்டவனை பார்த்துக்கிறேன். ஒரு ஹாப்பி ரீயூனியன் இது. சரத், உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூஸ் சொன்னீங்களா இல்லை நேரம் சொன்னீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ திங்க் த இயர் வாஸ் வந்து 2001, ஐ திங்க் செப்டம்பர் 26th. திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வந்தது. எல்லாரும் வெளியில் உடைமைகள்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்க 9 மணிக்கு உள்ள போயிட்டாங்க. எதுக்காக தெரியுமா? சித்தி சித்தி சீரியலோட டெலிகாஸ்ட, ஈவன் நிலநடுக்கம் பூமி அதிர்ச்சி அப்போ கூட அவங்க வந்து உதாசீனப்படுத்திட்டு போனாங்க. நீங்க தான் சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்ச உடனே திரும்பி வந்து ஐயோ இன்னும் பில்டிங் ஆடுது அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு அந்த சித்தி. அந்த ட்ராக்கை கேட்கலாமா? பெரிய பிராண்ட் நேம். நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போதோ இல்ல அதுல ஆக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்ல பண்ணும்போது இவ்ளோ பெரிய ஒரு ஐகானிக் ஆகும் நினைச்சீங்களா? நான் என்டர் ஆகும்போது சித்தி ஆல்ரெடி சக்சஸ், ஆல்ரெடி வாஸ் ஃளைங் ஆக்சுவலி. விஜய்? எஸ் மேம். ஹி கேம் அண்ட் இட் வாஸ் லைக் டுயிங் பீக், அப்சல்யூட் பீக். அண்ட் எல்லா சக்சஸ்ல வந்துட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு சக்சஸ் ஆட் ஆச்சு. ஆமா, அப்சல்யூட்லி. அதுல வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு, இவங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து அழைப்பு வரும்போது நான் ஏவிஎம்ல ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன். நான் அது வரைக்கும் சித்தி பார்க்கல. நான் கிளம்பும் போதே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி அழைப்பு வந்து. எங்கள் அம்மா ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, அதில் பிரசாத்னு ஒரு கேரக்டர் இருக்குது, செகண்ட் ஜென்ரேஷன், அது குடிச்சா அது கொடுத்தா நீ பண்ணு அப்படின்னு. கரெக்டாக அதுவே மைண்டில் வச்சுக்கிட்டு வந்து அதே மாதிரி அதே பிரசாத் கேரக்டரோட ஆஃபர் எனக்கு வந்தது. அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ப்ரவுட் அண்ட் ப்ரிவிலேஜ் டு ஹவ் வொர்க் வித் ஹர். I still continue to work with her, albeit in a different capacity now. Ama, ipo I consult for a company and okay. I'm so proud to be a part of Redan always. Shilpa had a super role in that. அப்ப நான் ரொம்ப ரொம்ப புதுசு, சித்தியில நடிக்கணும்ன்றது எனக்கு ஒரு கனவா இருந்தது. எனக்கு அந்த opportunity தேடி வந்த உடனே I was very happy. First time I was like excited.
எனக்கு ஒன்றும் தெரியாது, நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததே மேம் தான். நிற்கிறது அந்த யூனிஃபார்ம் போட்டு, ஷில்பா யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் லைக் திஸ், யூ ஹேவ் டு டூ லைக் திஸ், யூ ஹேவ் டு டூ லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தைரியம் கொடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்தாங்க. ஐ ஹாவ் டு தேங்க் மேம் ஃபார் தட். அப்போ ஆரம்பித்த ஜேர்னி இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. நான் ரெடானோட கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஒன் மோர் பர்சன் இஸ் வெயிட்டிங் பாருங்க. யா சுபலேகா சுதாகர், ஹலோ, ஹவ் ஆர் யூ? வை ஆல் திஸ்? திஸ் இஸ் நாட் எ ரீயூனியன், திஸ் இஸ் ஜஸ்ட் எ மீட்டிங். ஹவ் ஆர் யூ? எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு குவென்ச், ஒரு தேர்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த தேர்ஸ்ட்டை வந்து அந்த தாகம் எங்கே அடங்குன்றது நமக்கு தெரியாது. சினிமாவில் நிறையா பண்ணுறோம், திடீர்னு ஒரு டெலிவிஷனில் ஒன்று வந்த உடனே நமக்கு ஆத்மார்த்தமாக நம்மளோட திறமையெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ரோல் வந்து அமையிறது வந்து அப்படியே பழம் நழுவி அப்படியே கையில் விழுந்து வாயில் விழுற மாதிரி, அப்படி தான் உங்களுக்கு சித்தி கிடச்சிது இல்லையா? கண்டிப்பாக. அண்டு சிவகுமாரோட ஒரு ஈக்குவல் ரோல் பக்கத்துலேயே. More than the role, அது பக்கத்தில் வைக்கலாம். First and foremost, a lot of people like me have aspired to come into cinema. For some of them, suddenly a gate falls. ஆமா. And there is no thoroughfare. போக முடியல. எனக்கும் அப்படி தான் இருந்தது. அந்த நேரத்தில், to be very frank, sorry, நான் மேம் தப்பாக நினைக்காதீங்க, she was a goddess to me by giving me Chitti. And அந்த ரோல் தான் எனக்கு இப்போவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இட் இஸ் அபவுட் 19 years. இன்னும் எனக்கு தமிழ்நாடு, தமிழ் டெலிவிஷன், இந்த அம்மா மூலம் எனக்கு சோர் போட்டுருக்கேன். தட் இஸ் ஹவ் இட் இஸ். சித்தியோட யூனிட்ல எல்லாருமே வந்திருக்கீங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குட்டி குழந்தை அந்த சித்தின்னு கூப்பிடுவோம், அதை வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சேர்ந்து பண்ணலாம், சேர்ந்து பண்ணலாமா? ஓகே. சித்தி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. அவங்களோட சாதனைகள், அவங்களோட பாதிப்பு எல்லாமே வந்து இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்டாக இருந்து இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை எனக்கே வந்து. பட் லெட்ஸ் ஆல் செலிப்ரேட் வித் த ஃபோட்டோகிராஃப். ப்ளீஸ் கம். மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, பார்க்கப்பட்ட பொண்ணு மரம் பின்ன போகுதம்மா. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா. மறுபடியும் இந்த கணம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட், அதை கிரியேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜி டிவிக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஹாசினி. ரொம்ப புகழ்ந்து சும்மா புகழல, அதுக்கான ஆதாரமும் வச்சுக்கிட்டு தான் நாங்க புகழ்ந்துருக்கோம். இப்ப வருது பாருங்க. குவாலிஃபை ஆன ஸ்காலர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பரிசுகள் கொடுத்துருக்காங்க, அந்த பரிசு எல்லாமே வருது. ஆதாரத்தோட உங்களை புகழ போறோம். Thank you so much, Radhika. So, மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். நிப்பான் பெயிண்ட் வீக்கெண்ட் வித் ஸ்டார்ஸ் பவர்ட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் அண்ட் ஃபாக் கோல்ட் அண்ட் கோ பிரசன்டட் பை யூனிபிக் குக்கீஸ். தேங்க்யூ சோ மச். வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ சோ மச். எவ்வளோ அழகான தருணம். ராதிகாவும் அவங்களுக்கு நெருங்கிய குடும்பத்தினரும் அவங்க கூட பணி செய்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், ராதிகாவோட வாழ்க்கையோட வெற்றி சந்தோஷங்கள், அவங்க கடந்து வந்த பாதை, அவங்களுடைய சாதனைகள் எல்லாத்தையும் இந்த ஃப்ரேமுக்குள்ளே நாங்கள் படம் பிடிக்க முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த அழகான ஃபோட்டோ, இந்த பெருமையான ஃபோட்டோ நிப்பான் பெயிண்ட் ஹால் ஆஃப் ஃபேமை அலங்கரிக்க போகுது.